ஹே டியூடு, வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். இந்த உலகத்துல வந்து எடுத்துட்டாலே வந்து ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த இடம் அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல வந்து மர்மங்கள் அப்படின்னு வந்து பாத்துட்டாலே வந்து அதை வந்து விளக்க முடியாத அளவுலதான் வந்து அவ்வளவு பெரிய மர்மங்கள் அப்படின்றது வந்து உலகத்துல வந்துருக்கு. அதுலயும் வந்து குறிப்பா வந்து பாத்துக்கிட்டா ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த பூட்டப்பட்ட அறைகள் வந்துருக்கு. அப்படி நீங்க வந்து பூட்டப்பட்ட அறைகள், மர்மங்கள் நிறைந்த பூட்டப்பட்ட அறைகள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி வந்து தனியா வந்து ஒரு வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோ நீங்க வந்து பாக்கணும்னு இந்த வீடியோக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாக்கறதுனா வந்து பாத்துங்க. இப்படி ஏகப்பட்ட மர்மங்கள் நிறைந்த அறையில வந்து மிகப்பெரிய மர்மங்கள் நிறைந்த ஒரு அறையா வந்து இன்ன வரைக்கும் வந்து யாராலே வந்து இந்த ஒரு அறைகளை வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குதான் வந்து கவர்மெண்ட் கூட வந்து இந்த அறைகளை வந்து என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க அப்படின்னு ட்ரை பண்ணி வந்து பாத்துருக்காங்க. அப்படி வந்து தேடி பார்த்து வந்து அந்த ஒரு அறைகளை வந்து என்ன இருக்கு அப்படின்னு வந்து அவங்களால வந்து அந்த ஒரு அறையை வந்து திறக்க முடியாத அளவுதான் வந்து அந்த ஒரு அறை அப்படின்னு வந்து என்னடா எந்த அறடா வந்து சொல்ற அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியால கேரளா இருக்க அனந்த பத்மநாத சுவாமி கோயில் இருக்க 6 அறைகள்ல வந்து 5 அறைகள் வந்து திறந்து உள்ளன இருக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டாங்க. அதுல உள்ள கண்ணா என்ன இருக்கு அப்படின்னு தேடி பார்த்துட்டு வந்து உள்ள ஏகப்பட்ட தங்கங்கள், வைரம், வைரடியம் இப்படி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்து அதுல இருக்க கணக்கெடுத்து பார்த்துட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 2 லட்சம் கோடிக்கு மேலதான் வந்து அது இருக்குது அப்படின்றது வந்து நீங்க வந்து அதுல இருக்க நகைகள், வைரங்கள் எல்லாம் வந்து இருக்கதா வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இருக்க அந்த அனந்த பத்மநாத சுவாமி கோயில இருக்கிறதுல வந்து 6 அறைகள் வந்து 1 அறை மட்டும் வந்து 2வது இருக்க பி அறை, இதுல வந்து அந்த 6 அறைகள் வந்து ஏ பி சி டி எஃப் அப்படின்னு வந்து 6 அறைகள் வந்து பேர் வச்சிருக்காங்க. அதுல 2வது இருக்க அந்த பி அறை மட்டும் வந்து நாக சிலை, நாக உருவம் கொண்ட கதவு வந்திருக்கு. அந்த ஒரு அறை மட்டும் வந்து திறக்க முடியாத அளவுதான் வந்து அந்த ஒரு அறை அப்படின்னு வந்திருக்கு. இப்படி இருக்க இந்த அறைகள் வந்து என்னதான் இருக்கு அப்படின்னு வந்து மர்மங்கள் நிறைந்ததா வந்து இருக்கு. இந்த வீடியோ அதை பத்தி வந்து பார்க்க போறோம். இந்த அனந்த பத்மநாத சுவாமி கோயில் வந்து தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்துக்கிட்டா இந்த ஒரு கோயில் அப்படின்னு வந்து எடுத்துட்டா வந்து திருப்பதி தான் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய பணக்கார கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு அனந்த பத்மநாத சுவாமி கோயில் இருக்க தங்கம், வைரம், வருடம் எல்லாத்தையும் வந்து கணக்கெடுத்து வந்து பார்த்துட்டா இதுதான் வந்து உலகத்திலே வந்து மிகப்பெரிய பணம் செல்ல கொண்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட இந்த அனந்த பத்மநாத சுவாமி கோயில் பத்தி வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் தினம் ஒரு வீடியோ நீங்க வந்து பாக்கணும்னா நம்ம ஹேட்யூட சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஒரு வீடியோ இங்கே பண்ணாலும் தினம் போற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் அனந்த பத்மநாத சுவாமி கோயில் வந்து எங்க இருக்கு அப்படி வந்து பார்த்துட்டா கேரள திருவனந்தபுரத்துல தான் வந்து அனந்த பத்மநாத சுவாமி கோயில் இருக்கு. இப்படி இருக்க இந்த கோயில் வந்து விஷ்ணு பகவான் தான் வந்து படுத்த கோலத்துல சைன கோலத்துல வந்து காட்சி அளிச்சிருக்காரு. இந்த கோயில் வந்து பாத்துட்டா அந்த காலகட்டத்துல இருந்து திருவிதாங்கூர் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பராமரிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்த கோயில் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டா இது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து எந்த ஒரு ஹிஸ்டரியும் வந்து குறிப்பிடவே இல்லை. ஆனா வந்து பாத்துக்கிட்டா பிரம்ம புராணம், மகாபாரதம், வராக புராணம், கருட புராணம் இந்த ஒரு புராணத்துல வந்து இந்த ஒரு கோயில் வந்து அப்பயே வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படி இருக்க இந்த கோயில் வந்து இப்ப நம்ம வந்து பாத்துக்கோம்னா அதே மாதிரிதான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டா கிடையாது. இது வந்து 1686 அந்த காலகட்டத்தில் வந்து பாத்துக்கிட்டா தீனால வந்து எரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டா 1729 தான் வந்து மார்த்தாண்ட வர்மன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இது வந்து அந்த திருவிதாங்கூர் குடும்பத்தை சேர்ந்த மன்னன் வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி இப்ப நம்ம வந்து பாத்துக்கணும் அதே மாதிரி வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டா அங்க இருந்த மரத்தினால செஞ்ச மூலவர் சிலையை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் 12,000 சாலிகிராமத்தை செஞ்ச ஒரு மூலவர் சிலையை வந்து வடிவமைச்சு உள்ள வந்து வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட இந்த அனந்த பத்மநாத சுவாமி வந்து 6 அறைகள் வந்திருக்கு. இந்த 6 அறைகள் வந்து பாத்துக்கிட்டா கிட்டத்தட்ட வந்து 4 அறைகள் வந்து திறக்கப்பட்டுச்சு. மீதி 2 அறை வந்து பாத்துக்கிட்டா கடந்த ஒரு 800 வருஷமா வந்து திறக்காம வந்திருக்கு. அதுல வந்து ஒரு அறை வந்து திறந்துட்டாங்க. இன்னும் ஒரு பி அப்படின்ற ஒரு அறை மட்டும் தான் வந்து திறக்காம இருக்கு. இன்ன வரைக்கும் வந்து அந்த ஒரு அறைகள் வந்து என்னதான் வந்து இருக்கு அப்படி வந்து இன்னும் வந்து ஒரு மர்மமா தான் வந்து இருந்துருக்கு. இப்படி இருக்க இந்த அறை வந்து பாத்துக்கிட்டா என்ன மாதிரி வந்து இந்த அறைகளுக்கு வந்து பேர் வச்சிருக்கோம் அப்படி வந்து பாத்துட்டா ஏ பி சி டி எஃப் அப்படின்னு வந்து இந்த ஒரு 6 அறைகள் வந்து பேர் வச்சிருக்காங்க. கடைசியில இருக்க இந்த 5-6 அறை வந்து இந்த இஎஃப் அப்படின்ற இந்த அறை வந்து தினமும் வந்து திறக்கப்படுமா, எதனால வந்து தினமும் வந்து திறக்கப்படுது அப்படி வந்து பாத்துக்கிட்டா அந்த கோயில இருக்க அந்த விஷ்ணு பகவானுக்கு வந்து அங்க இருக்க அந்த இஎஃப் அப்படின்ற அறையில தான் வந்து தினமும் வந்து தேவைப்பட்ட நகை வந்து உள்ள வந்து வச்சிருப்பாங்களா, அதற்கு தினமும் வந்து அலங்காரம் பண்ணிட்டு டெய்லி வந்து அப்புறம் வந்து போகும்போது வந்து இது வந்து உள்ள வச்சிருவாங்களா, அதனால வந்து தினமும் அப்படின்னு இந்த இஎஃப் அப்படின்ற அறை வந்து திறக்கப்படும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிடி அப்படின்ற அறை, இந்த 3வது 4வது இருக்க இந்த அறை வந்து பெஸ்டிவல் காலத்துல மட்டும் வந்து திறக்கப்படுமா, வருஷத்துல வந்து 3 நாள் மட்டும் வந்து அந்த ஒரு அறை அப்படின்ற வந்து திறக்கப்படுமா, அதுல வந்து அதுலயும் வந்து கொஞ்சம் வந்து விலை மதிப்பற்ற வைரம், வைரூடியம் அப்படின்னு வந்து கிரீடம் அப்படின்ற வந்து ஏகப்பட்டது வந்து இருக்குமா, அது வந்து அந்த வருஷத்துல வந்து 3 நாள் மட்டும் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இப்படிலாம் வந்து இருக்க சமயத்துல வந்து அந்த ஏபி அப்படின்ற அந்த அறை மட்டும் வந்து திறக்காம வந்திருக்கு, 2 அறை மட்டும் வந்து திறக்காம வந்திருக்கு. இப்படி இருக்க சமயத்துல வந்து 2007 வந்து சுந்தரராஜன் அப்படின்னு வந்து என்ன பண்றா அப்படின்னு வந்து பாத்துக்கா சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போறாரு. இந்த ஒரு கோயில வந்து கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட நகைகள் வந்து திருடு போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில இருக்க நகை வந்து ஒரிஜினல் நகையெல்லாம் வந்து எடுத்துட்டு டூப்ளிகேட்டா வந்து ஒரு தங்கம் மூலம் ஒரு மிஷின் வச்சு பூசி வந்து உள்ள வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சுந்தரராஜன் அப்படின்னு வந்து 2007 வந்து கேஸ் போறாரு. இப்படி கேஸ் போட்டோ வந்து அங்க வந்து செக் பண்ணி வந்து பாத்துல இந்த ஒரு மிஷின் வந்து இருக்கிறது வந்து தெரியவருது, இந்த தங்கம் மூலம் வந்து ஒரு மிஷின் வந்து இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கேஸ் போட்டதுல வந்து சுந்தரராஜன் வந்து சாதகமா வந்து இந்த கேஸ் வந்து அமையுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில வந்து செக் பண்ணலாம்,
அறையெல்லாம் வந்து திறந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆர்மி ஏகப்பட்ட போர்ஸ் வந்து இங்க வந்து கோவில் வந்து இறங்குறாங்க. இப்படி கோவில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணலாம் அந்த ஆறு அறைகள் வந்து திறந்து பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. இப்படி வந்து வந்து பார்த்தோன்னே வந்து ஏற்கனவே வந்து இந்த நாலு அறை வந்து திறக்கப்படுதலாம் வந்திருக்கு, திறந்தது வந்து முடித்தா வந்திருக்காங்க. அதனால வந்து அந்த நாலு அறை வந்து திறந்து வந்து பாத்துருக்காங்க. சிடிஇஎஃப் அப்படின்ற அறை வந்து திறந்து அதுல வந்து என்னென்ன வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கணக்கெல்லாம் சொல்லி வந்து கணக்கெடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இந்த பி அறை வந்து திறக்கலாம் அப்படின்னு வந்து பி அறை வந்து திறக்காம வந்து ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதை வந்து திறக்கல, சரி வந்து கடைசியில வந்து திறக்கலாம் அப்படின்னு வந்து ஏ அறை வந்து திறக்கலாம் வந்து ட்ரை பண்ணாங்க. இப்படி ஏ அறை வந்து திறக்கும் போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்துக்கிட்டா அதுல வந்து உள்ள வந்து போன வந்து எதுவுமே வந்து இல்ல, சும்மா வந்து அங்க வந்து குப்பைகள் மரக்குப்பைகள் தான் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து பாத்துல வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ரெண்டு அறை, அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு அறை வந்து உள்ள வந்து தனியா வந்து ரகசியமா வந்து இருந்திருக்கு. இதுவரை வந்து அந்த கோவில் இருந்தவங்க கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஒரு அறைக்குள்ள வந்து இன்னொரு அறை இருக்கு, இன்னொரு ரெண்டு அறை இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு கூட வந்து தெரியல. அதுக்கப்புறம் வந்து அதை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது. அப்படி திறந்து பார்த்தனே வந்து அடுத்து வந்து அந்த ஒரு ரெண்டு அறையை வந்து திறந்து பார்த்துருவாங்க. அதை வந்து திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து உலகமே வந்து அதிர்ச்சி அடைகிற அளவு வந்து உள்ள வந்து அவ்வளவு விஷயங்கள் வந்து இருந்ததுக்கு. அப்படி என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வந்து தங்க கும்மியில் இருந்திருக்கு, தங்கடான ஏகப்பட்ட சிலையில் இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க மூணு சில விஷ்ணு பகவான் வந்து படுத்த குளத்துல வந்து காட்சியிருக்கிறதுல அந்த ஒரு சிலை வந்து தங்கத்தினால வந்து செய்யப்பட்ட, மூணு அடியில வந்து ஃபுல்லா வந்து தங்கத்தினால செய்யப்பட்ட ஒரு விஷ்ணு பகவான் வந்து படுத்த குளத்துல வந்து அங்க ஒரு சிலை வந்து இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தங்கத்தினாலான ஏகப்பட்ட நாணயங்கள் வந்து இருந்திருக்கு. அந்த நாணயங்கள்லாம் வந்து பாத்துட்டா சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் மன்னர்களோட இந்த நாணயங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பிற நாட்டை சேர்ந்த அசோகா நெப்போலியன் அலெக்சாண்டர் இவங்களோட நாணயங்கள்லாம் வந்து இருந்திருக்கு. இப்படிலாம் வந்து ஏகப்பட்ட வந்து கணக்கெடுத்து வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இருக்கும்போது வந்து இதெல்லாம் வந்து கணக்கெடுத்து வந்து பார்க்கவே கிட்டத்தட்ட வந்து ஆறு மாசம் வந்து தாண்டி வந்து போயிருச்சு. அப்படி கணக்கெடுத்து வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட வந்து அது வந்து எவ்வளவு மதிப்பு வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டா 2,00,000 கோடியை வந்து தாண்டி போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அந்த பிஆரை வந்து திறக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாங்க. அப்படி அந்த பிஆரை வந்து திறக்கலாம் அப்படின்னு வந்து போகும்போது அங்க இருக்க மக்களா இருந்துட்டு இந்த ஒரு அறையை வந்து திறக்கணும், இந்த அறையில வந்து நாகங்கள் வந்து பாதுகாத்து இருக்கதான் வந்து சொல்லப்படுது, அதனால வந்து இந்த ஒரு அறையை மட்டும் வந்து திறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து அந்த ஒரு அறையை வந்து திறக்கல. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சில பேர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போறாங்க, இந்த ஒரு அறைக்குள் வந்து என்னதான் இருக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சாகணும், எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்மெண்டா இருக்கு, அதனால வந்து இந்த கதை வந்து நீங்க வந்து திறந்தே ஆகணும் அப்படின்னு வந்து அங்க இருக்க சில மக்கள் வந்து கேஸ் போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அந்த கதை வந்து திறக்கலாம் அப்படி வந்து ஆபீசர்லாம் வந்து திறந்து வந்து பாக்குறாங்க. இப்படி திறந்து வந்து உள்ள வந்து பாத்திர வந்து ஒரு நாகத்தினால வந்து நாக வடிவத்துல வந்து ஒரு டோர் வந்து இருந்திருக்கு. அதை வந்து ஓபன் பண்ணி வந்து பார்த்தோமே வந்து ரெண்டு நாகம் வந்து பின்ன மாதிரி வந்து ஒரு கதவு வந்து இருந்திருக்கு. அந்த கதை வந்து திறக்கலாம் வந்து ட்ரை பண்ணும்போது வந்து அந்த கதை வந்து சாவி போற கணம் வந்து எந்த ஒரு இது இல்லவே இல்லை, அதை வந்து சாவி போற மாதிரி வந்து அந்த கதை வந்து வடிவமைக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு சரி வந்து சித்தர் முனிவர்கிட்ட வந்து கேட்டா வந்து தெரியும் இந்த கதை வந்து திறக்கிறதுக்கு வந்து வடிவில் வந்து அவங்கள்ட்ட வந்து இருந்தா இருக்கும் அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் வந்து ஆபீஸ்ட் வந்து சொல்றாங்க. அவங்க போய் வந்து இப்படி வந்து கேட்கும்போது அந்த காலத்துல நம்ம வந்து படத்துல வந்து பார்த்திருக்கோம் சில மந்திரங்கள் வந்து சொன்னா கதை வந்து திறக்க மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம்ல, அதே மாதிரி வந்து அங்க இருக்க சித்தர் முனிவர்லாம் வந்து சில பேர் வந்து சொல்லிருக்காங்க. இப்படி வந்து சில மந்திரங்கள் வந்து சொன்னா அந்த கதை வந்து திறக்கும் அப்படின்னு வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆபீஸர்லாம் வந்துட்டு ஏன்னா இந்த காலத்துல வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காமெடியா வந்து இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க சமயத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து முன்னாடி ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாரு, அவர் வந்து அப்போதைக்கு வந்து இறந்து போறாரு. இதை பார்த்துட்டு அங்க இருக்க மக்கள்லாம் வந்து சரி இந்த கதை வந்து திறந்தா ஏகப்பட்ட விளைவுகள் வந்து ஏற்படுமோ, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து இந்த கதை வந்து திறக்கணும் அப்படின்னு வந்து ஆபீஸ்லாம் வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கதை வந்து திறக்கப்படவே இல்லை. இன்ன வரைக்கும் வந்து அந்த கதவுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்கு அப்படின்றது வந்து ஒரு மர்மமா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. ஆனா சில பேர் வந்து சொல்றாங்க அந்த கதவுக்கு பின்னாடி வந்து நாகத்தோட சவுண்ட் வந்து கேட்கற மாதிரி, பாம்போட சவுண்ட் இருக்குமோ அது மாதிரி வந்து கேட்கற மாதிரி இருக்கு, அலைகள் கடல் அலைகளோட சவுண்ட் வந்து கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்ன வரைக்கும் வந்து அந்த கதவுக்குள்ள வந்து என்ன இருக்கு, கதவை திறந்து வந்து யாருமே வந்து பார்க்கல, ஒரு மர்மமா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. அந்த கதை வந்து திறந்ததான் வந்து என்ன இருக்கு அப்படின்ற வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரிய வரும். இந்த ஒரு கதவு வந்து நீங்க வந்து திறக்கணும்னு நினைக்கிறா இல்ல வந்து திறக்க வேணாம்னு நினைக்கிறா அது வந்து கீழே உள்ள கமெண்ட் வந்து கமெண்ட்ங்க. இது மாதிரி வேற ஏதாவது டாபிக்ல வந்து பேசணும் அதையும் வந்து கீழே உள்ள கமெண்ட் வந்து கமெண்ட்ங்க. என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணிச்சுன்னா கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி பேஸ்புக் ஐடி இருக்கு, ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணுங்க. நாளை உங்களை இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன். Until then, I'm one of you. Stay safe. Love you all.